அன்பிற்குரிய ரெட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் ராகவி ராம்குமார், 10ஆம் வகுப்பு, தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம். நம் ரெட்டி இனத்திற்கு பெருமை சேர்த்த 2 தலைவர்களை பற்றி நான் இங்கு பேச உள்ளேன். அதில் முதலில் பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணத்தின் முதல் முதல்வர் சுப்பராயலு ரெட்டியார், அவரை பற்றி சில மணித்துளிகள் பேச உள்ளேன். சென்னை மாகாணத்தில் 1920ஆம் ஆண்டு டிசம்பர் 17 முதன் முதலாக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் சட்டமன்றம் ஏற்பட்டது. அதற்கு தலைவராக அந்நாளில் பிரீமியர், முதல்வர் பதவிக்கு முதலமைச்சர் பதவிக்கு அன்றைய பெயர் என்ற பதவியும் ஏற்பட்டது. இந்த சட்டமன்றத்தின் முதல் பிரீமியராக அகரம் சுப்பராயலு ரெட்டியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1855ஆம் ஆண்டு அக்டோபர் 15 கடலூரைச் சேர்ந்த மலைப்பெருமாள் அக்ரஹாரம் என்ற கிராமத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவர் இளமை பருவத்தில் சுப்பராயலு தனது பள்ளி படிப்பை கடலூர் ஆண்கள் பள்ளியில் முடித்தார். பின் மேற்படிப்பிற்காக சென்னையில் வந்து சேர தொடங்கினார். இவர் கல்லூரியில் படிக்கும் பொழுதே இவரது பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பால் தனது மனைவியை விட்டு விலக வேண்டியதாயிற்று. திருமண வாழ்வில் தோல்வியடைந்த அவர் தனது பிஏ படிப்பில் முதன்மையாக தேறினார். பின்பு பிஎல் படிப்பிற்கு மாநில சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். இதன் பிறகு இதற்கிடையில் ஒரு திருமணம் செய்து கொண்டார். இவரது குடும்ப உறவினர்கள் பல வகையில் புறக்கணித்தனர். இதையெல்லாம் உதறி சென்னை சட்டமன்றத்தின் முதல் பிரீமியராக பதவியேற்றது முதல் தனது ஆட்சியை திறம்பட நடத்தி வந்தார். 1921ஆம் ஆண்டில் இவருடைய நிர்வாக திறமைக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கேசரி ஹிண்ட் என்ற விருதுடன் தங்கப்பதக்கமும் வழங்கி கௌரவித்தது நம் ரெட்டியார் இனத்திற்கே பெருமையானது. இவர் இத்துணை சிறப்புடைய அகரம் சுப்பராயலு ரெட்டியார் தனது 66ஆம் வயதில் காலமானார். அடுத்தபடியாக 2வது தலைவர் சுப்பராயலு ரெட்டியார் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை மாகாணத்தின் முதல் முதல்வர். இப்போ பார்க்க போறவர் விடுதலை பெற்ற இந்தியாவில் சென்னை மாகாணத்தின் முதல் முதல்வராக மூவா புகழை பெற்ற பெரியவர் ஊமந்தூரார். இவர் தியாக திருவுருவம் தென்னக தலைவர்களில் நாடு புகழ்ந்திடும் விதத்தில் நன்முறையில் நடுநிலையில் ஆட்சி நடத்தியவர். இவருக்கு 2 ஆண்டுகள் மட்டுமே முதல்வராக பணியாற்றிட வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் தூயவர், துணிவு மிக்கவர், நேர்மையானவர், எளிமையானவர் என்பதை நாடறிய செய்தவர். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்ற வரிகள் 1995ஆம் ஆண்டு தினமணி நாளிதழில் இடம்பெற்ற வரிகள். இவர் 1895ஆம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றில் விழுப்புரத்தில் உள்ள ஓமந்தூரில் முத்துராமசாமி ரெட்டியார் அரங்கம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இந்திய தலைவர்களான காந்தியடிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு என பல தலைவர்கள் இவரை புகழ்ந்துள்ளனர். நமது தமிழக சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலையே இவர்தான் அதற்கு சின்னமாகவே அறிமுகப்படுத்தினார். இத்துணை சிறப்புடைய இவர் ஆட்சியில் இருந்தபோது இவர் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தார். கோவில் நுழைவு சட்டம் இயற்றப்பட்டது. மதுவிலக்கை கொண்டு வந்தார். 1912 இவர் தமிழக விடுதலை இயக்கத்தில் கலந்து கொண்டார். 1938 தான் இவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 1947 முதல்வராக பதவியேற்ற இவர் சென்னை ஜெயிண்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல் சுதந்திர தினத்தன்று முதல் சுதந்திர தின கொடியை ஏற்றிய பெருமை கொண்டவர் நம் ரெட்டியார். இவர் 1970 தமிழக மக்களை கவலை வெள்ளத்தில் ஆழ்த்தி மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தார். இத்தனை தலைவர்கள் நம் மண்ணுலகை விட்டு நீங்கினாலும் அவர்களுடைய புகழ் இன்னும் இம்மண்ணில் நிலைத்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் வம்சாவளியில் வந்த நாமும் அவர்களைப் போல நேர்மையாக, திறமையாக அவர்களுடைய புத்தகங்களை பார்த்து படித்து அவர்களைப் போன்றே ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் வாழ்ந்து வளர்ந்து காட்ட வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ரெட்டி சங்கம், இந்த தஞ்சாவூர் நாகை மாவட்டத்தில் உள்ள ரெட்டி சங்க குடும்பத்திற்கு நன்றி.